வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். சனிக்கிழமை மாலை ஜபம். பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன். மகா பரிசுத்த தெய்வீக தேவதிரவிய அனுமானமானது எந்நேரமும் துதிக்கவும் வாழ்த்தவும் படக்கடவது. சர்வ மகத்துவராய், சர்வ வல்லவராய், சர்வேஸ்வரராய், சர்வ வியாபியாய், சர்வ சௌந்தரியமாய் இருக்கிற பிதா சுதன் இஸ்பிரித்து சார்ந்து என்னும் திவ்ய ஏக கடவுளுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் அருவிகளாலும் உருபிகளாலும் சுதியும் சோஸ்திரமும் உண்டாக கடவுது. என் கடவுளே வாழி, என் ஆத்ம இரட்சணியத்தின் ஒளியே வாழி, பூலோக சக்கரத்தின் மேலும் வானத்தின் மேலும் வசிக்கின்ற சகல ஜீவராசிகளே, நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் செய்ய எனக்கு உதவியாக வாருங்கள். நான் தேவரிடத்தில் பெற்ற சகாயங்களுக்கு கணக்கில்லை என்பதினாலும் அவைகளுக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்ய நான் வல்லவன் அல்ல என்பதினாலும் ஒரு தூசியை போல் இருக்கின்ற நான் தேவரீராலே அந்த பெரும் கடமை சரிப்படுத்தப்பட வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆ பிதாவே, உமது வலது பக்கத்தில் எழுந்தருளி இருக்கிறவரால் இந்த பெரும் கடமை ஆக கடவது என்று ஆவலோடும் தாழ்மையோடும் ஆசிக்கிறேன். இவ்விடத்தில் இருக்கிற என் ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்மை சிநேகித்து உமக்கும் பிறருக்கும் எனக்கும் தானே நான் செய்த பாவங்களுக்காக வெகுவாய் பிரலாபித்து கஸ்திப்படுகிறேன். ஓ பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்துவான திருத்துவ பரிசுத்த ஏக கடவுளே, தேவரீரை துதித்து நமஸ்கரிக்கிறேன். என்னிடத்திலும் சகல விசுவாசிகளிடத்திலும் உமது திரு பார்வைக்கு அருவறுப்பு உள்ளவைகளை அப்புறப்படுத்தி போட தேவரீரை வணக்கத்தோடு மன்றாடி என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீருடைய திருவிழிக்கு பிரியமானவைகளை எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் வாக்களித்து இருக்கும் பரம வர பிரசாதங்களை இவ்வுலகத்தில் அனுபவிக்க செய்தருளும். நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அவர்களையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் திருச்சபையின் ராஜ்யங்களையும் அவைகளை ஆண்டு வரும் அரசர்களையும் சக்கரவர்த்திகளையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஆண்டவரே, பூலோகத்தில் இருக்கப்பட்ட சகலரும் தேவரீரை கண்டறிந்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கவும் அவர்கள் தேவரீரால் நேசிக்கப்படவும் சித்தம் கூர்ந்தருளும். ஆண்டவரே, பாவத்தில் விழுபவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேரும். ஓ ஆண்டவரே,
எங்களை தேவனீருடைய சன்னிதானத்தில் நிலைநிறுத்த தயை செய்தருளும். எங்கள் சித்தம் அல்ல, தேவனீருடைய திருச்சித்தமே நிறைவேற கடவுது. ஆத்ம சரீர வேதனை படுகிறவர்களுக்கு ஆறுதலும், கஸ்தி நிர்பாக்கிய சோதனை துன்ப அனுபவிக்கிறவர்களுக்கு தேற்றரவும் செய்தருளும். கடைசியாய் உத்தரிக்கிற சலத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு நித்திய இலைப்பாட்சியை கட்டளையிடவும், பாவிகளுக்கு பாவ பொறுத்தல் அளிக்கவும் தேவரீருடைய பரிசுத்த ஆதரவில் இந்த பூலோகம் முழுமையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். ஆத்ம சோதனை செய்ய வேண்டிய ஜப தியானங்களை செய்யாமல் விட்டுவிட்டதும், அவைகளை அசட்டத்தனத்தினாலே குறைத்ததும், செய்தாலும் படபடப்பாகவும் பக்தி குறைவாகவும் செய்ததும் பாவம். சர்வேசனுடைய சமூகத்திற்கு முன் இருக்க பிரயாசப்படாமல் போனதும், எவ்விதத்திலும் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் முறுமுறுத்து சோம்பலாய் இருந்ததும், வழக்கமாய் செய்ய வேண்டிய காரியங்களை சோம்பலினால் செய்யாமல் போனதும், ஆங்காரம், கோபம், பொறுமை, காயமகாரம், பகை முதலிய துஷ்ட குணங்களுக்கு இடம் கொடுத்து பிறருடைய குற்றங்களையும் அல்லது அவசியமான காரணமின்றி மற்றவர்களுடைய தப்பிதங்களை குறித்தும் இழிவாக பேசினதும், தப்பித்து கொள்ள பிரயாசப்படாமல் போனதும் பாவம். அற்ப பாவத்தை முதலாய் செய்யாமல் இருப்பதோடு பரிசுத்தால் தெய்வ சிநேகத்தாலும் உலகத்தை மேற்கொள்ள பிரயாசப்படாமல் போனதும், பரிசுத்தமாய் நடக்க ஜபத்திலும் தியானத்திலும் தேவ வாக்கியத்திலும் ஞான புத்தகங்களை படிக்கிறதிலும் தன் காலத்தை உபயோகப்படுத்தாதிருந்ததும் பாவம். இப்படிப்பட்ட பாவங்களை செய்ததுண்டால் அவைகள் எல்லாவற்றையும் பாவர் சங்கீதனம் செய்யும் பொழுது வெளிப்படுத்த வேண்டியது. இவைகளையெல்லாம் கவனமாய் ஆராய்ந்து சிந்தனை செய்து அந்த பாவங்களுக்காக உத்தவ மனஸ்தாபப்பட கடவாய். ஓ மாட்சிமை பொருந்திய ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நான் பரலோகத்திற்கு தேவரீருடைய திருச்சபை முழுவதற்கும் ஏற்காத பாவ தோஷங்களை கட்டி கொண்டேனே. தேவரீருடைய பிரமாணிக்க ஊழியக்காரர் என்று அழைக்கப்படவும் உமது பிள்ளை என்று எண்ணப்படவும் நான் இனி தகுதியானவன் அல்லவே. ஏனென்றால் தேவரீர் எனக்கு செய்த நன்றிகளுக்கு கைமாறாக நான் நன்றியறிந்த சோஸ்திரம் செய்யாமல் உமக்கு வெகு அசட்டை செய்தேனே. என் பாவங்களுக்கு தக்க தண்டனையையும் என் குற்றத்திற்கு ஏற்ற மனஸ்தாப கண்ணீரையும் நான் எவ்விடத்தில் காண்பேன்? ஐயையோ, நித்திய கடவுளின் கோபத்தை மூட்டுவது பயங்கரமான காரியம். ஆனால் பூலோகத்தில் உள்ள சகல பொருட்களிலும் மென்மேலும் சிநேகிக்க தக்க பொருளாகிய கடவுளுக்கு நான் கோபம் வருந்தியதை நினைத்து என் இருதயம் ஊடுருவப்படுகின்றது. ஓ பிரியமுள்ள ஆண்டவரே, நான் கட்டிக்கொண்ட பாவங்களை அருவறுக்கும்படி நான் செய்ய வேண்டியது என்ன? நான் இனி பாவத்தில் வலுவாதபடிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வேன்? பிதாவே, நான் இது முதல் பாவத்தின் முகத்தை பார்க்கையில் நரகத்தை பார்ப்பது போலவும், நான் அற்ப சோதனைக்குள்ளாகையில் மரணத்தின் பயத்திலும் அதிக பாவம் எனக்கு தோன்றவும் திட்டம் செய்தருளும். சர்வசக்தியுடைய நேசமே, என் பாவத்தை மன்னியும். நான் கட்டிக்கொண்ட பாவங்களை தேவரீர் தமது ஞாபகத்தில் வைத்த காலம் எனக்கு பாவ விமோச்சனம் தந்திரளும். மகாநீச பொருளாய் ஏழையாயும் இருக்கிற என் பேரில் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் கடவுளாகிய தேவரீர் கோபமாய் இருப்பது என் நிர்பாக்கியம். ஆ தேவரீர், கோபமாய் இருக்கும் பொழுது என்னை பார்க்காமல் இரக்கத்தோடு என்னை நோக்கியறளும். ஏனென்றால் தேவரீர் எங்கள் பிதா, நாங்கள் உமது பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவரீர் எங்கள் சிருஷ்டிகர், நாங்கள் உமது கரத்தால் படைப்புண்ட மண்ணாகவும் இருக்கிறோம். எங்கள் இரட்சகராகிய இயேசுநாதரின் திரு ஊற்றிலிருந்து அருள் நீரை மொண்டு தேவரீர் எங்கள் பாவக்கரையை சுத்திகரித்தரலும். அவருடைய திரு இரக்கத்தின் ஒரு துளி கொண்டு எம்மை மகிமைப்படுத்தியரலும். ஓ இரக்கம் நிறைந்த பிதாவே, தேவரீரை மாத்திரமே எங்கள் பாவ பொறுத்தலுக்கு வேண்டிக் கொள்கிறோம். சுத்தமும் சம்பூரணமும் புரிந்த நேசத்தோடு தேவரீரை எக்காலமும் ஓயாமல் உண்மைக்கும் உத்தரமாய் விசுவாச கீழ்ப்படிதலோடு நேசித்து பணிபுரிய உமது திரு ஒத்தாசை தர தேவரீரை மன்றாடுகிறோம். ஓ ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துநாதரோடு காத்திருக்கவும் சமாதானத்தில் இளைப்பாறவும் நித்திரை செய்யவும் விழித்திருக்கவும் செய்தருளும். ஆமேன். ஆண்டவரே, எங்களை உமது திரு நேசத்தின் விழியை போல காத்திருளும்.
தேவரீருடைய இரக்கை நிழலில் எங்களை பாதுகாத்திரளும். ஓ ஆண்டவரே, எங்களை ரட்சித்திரளும். இன்று ராத்திரி எங்களை பாவத்தில் விழாமல் காத்திரளும். ஓ ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கம் கூர்ந்தரளும். எங்கள் பேரில் தயை வைத்திரளும். நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை தேவரீர் மட்டில் வைத்திருக்கிறபடியால் ஓ ஆண்டவரே, தேவரீருடைய இரக்கம் எங்கள் பேரில் இருக்க கடவுது. ஓ ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டரலும். என் அழுகுரல் தேவரீர் சன்னதி மட்டும் வரக்கடவுது. பிரார்த்திக்க கடவோம். ஓ ஆண்டவரே, இந்த வாசஸ்தலத்தில் இருக்கிற சத்ருராதியின் மாயக்கண்ணியை நீக்கிட்ட தேவரீர் எழுந்தருளி வரும்படிக்கு தேவரீரை நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரின் மூலமாய் தேவரீருடைய ஆசீர்வாதமானது எங்கள் பேரில் நித்திய காலமும் இருக்கும்படிக்கு எங்களை இவ்விடத்தில் காப்பாற்ற தேவரீருடைய பரிசுத்த சமணஸ்கில் இறங்கி வர கடவர்களாக. ஆமே. வாழ்வில் எல்லாமே இயேசுதா, என் நாளும் இயேசுதான். என் முன்னும் என் பின்னும் இயேசுதான். என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என் நாளும் இயேசுதான். என் முன்னும் என் பின்னும் இயேசுதான். என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான். விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான். அன்பு தாயாய் என்னை சேயாய், அன்பு தாயாய் என்னை சேயாய். காலமெல்லாம் காத்து நிற்பவர் இயேசுதான், காலமெல்லாம் காத்து நிற்பவர் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என் நாளும் இயேசுதான். என் முன்னும் என் பின்னும் இயேசுதான். என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதா. ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான், ஆள வைத்து காத்து நிற்பவர் இயேசுதான். ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான். ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான்,
ஆள வைத்து காத்து நிற்பவர் இயேசுதான். பாடுவோம். ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான், ஆள வைத்து காத்து நிற்பவர் இயேசுதான். அவர் நாமம் நான் பாட, அவர் நாமம் நான் பாட, அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதா, அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதா, என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாளும் இந்நாளும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதா. கைகளை தட்டி பாடும். பாவத்திலிருந்து மன்னிப்பு தந்தவர் இயேசுதான், பாதை காட்டி வெளிச்சம் தந்தவர் இயேசுதான், பாவத்திலிருந்து மன்னிப்பு தந்தவர் இயேசுதான், பாதை காட்டி வெளிச்சம் தந்தவர் இயேசுதான். அன்பின் நேசம் சொந்த பாசம், அன்பின் நேசம் சொந்த பாசம், என் கால்களுக்கு தீபமானவர் இயேசுதான், என் கால்களுக்கு தீபமானவர் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாளும் இந்நாளும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். மத்தேயு 7:21. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுபவரே செல்வர். அன்பிற்குரியவர்களே, நாம் நமது விருப்பம் போல வாழ்ந்தால் விண்ணகம் செல்ல முடியாது. நாம் ஆண்டவர் விருப்பப்படி வாழ்ந்தால் மட்டுமே விண்ணகம் செல்ல முடியும். கடவுள் மனிதர்களை மனம் போன போக்கில் வாழ படைக்கவில்லை, மாறாக தனக்கு கீழ்ப்படிந்து வாழவே படைத்துள்ளார். இதனால் மனிதன் கடவுளின் விருப்பப்படியே வாழ வேண்டும். சவுலை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து தன் மக்களுக்கு அரசனாக்கினார். கடவுள் சவுலிடம், அமலேக்கியரை தாக்கி அவர்களை முற்றிலும் அழித்துவிடு என்றார். சவுல் அமலேக்கியரை தாக்கினான், ஆனால் அவர்களை முற்றிலும் அழிக்கவில்லை. அவன் கடவுள் விருப்பப்படி செயல்படாமல் தன் விருப்பப்படி செயல்பட்டான். இதனால் கடவுள் அவனை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்தார். ஆடுமேய்த்த தாவீதை அரசனாக்கினார். மோசே ஒரு பெரிய இறைவாக்கினர், கடவுளோடு முகமுகமாய் பேசியவர். கடவுள் அவரிடம், பாறை தண்ணீர் தரும்படி அதனிடம் பேசு என்றார். ஆனால் மோசே பாறையிடம் பேசுவதற்கு பதிலாக பாறையை இருமுறை அடித்தார். மோசே கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார். அவர் கடவுள் விருப்பப்படி செயல்படுவதற்கு பதிலாக தன் விருப்பப்படி செயல்பட்டார். இதனால் கானான் நாட்டிற்குள் நுழைய முடியாமல் போயிற்று. ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாததால் மோசேயால் கானான் நாட்டிற்குள் நுழைய முடியவில்லை என்றால், கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் நாம் எப்படி விண்ணகத்திற்குள் நுழைய முடியும்? இன்றே கடவுள் விருப்பப்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். வருகையிலே நாம் எடுத்து கொள்ளப்படுவோம். செபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற இருதயத்தை இவர்களுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, இவர்களுடைய தேவைகளை சந்தியும். இவர்களுக்கு உள்ளத்திலே சமாதானத்தையும் உடலிலே சுகத்தையும் கொடுத்தருளும். இயேசுவின் பெயரால் ஆமேன்.
சத்தை தாந்தே பணிந்து ஆரதிப்போ முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூயவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் அவர்